அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஆனால் எதை தேடுறோம், என்ன தேடுறோம், எங்கே தேடுறோம் எதுவுமே தெரியறதில்ல. ஆனால் எல்லாரும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இதை பல சந்தர்ப்பத்தில் பல வகுப்புகளில் நான் கேட்டிருக்கிறேன் இந்த கேள்வி, என்ன தேடுறீங்க நீங்களா அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு கிளாஸுக்கு போயிருந்தப்போ என்னோடய ஆசான் வந்து அதான் கேட்டார், இங்கெல்லாம் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டார், என்ன தேடுறீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு எனக்கு தெரியாமல் நான் மட்டும் கடையை விரிச்சிட்டு கொள்வார் இல்லைன்னு வள்ளலார் மாதிரி வருத்தப்படணும். அதனால் நீங்கள் என்ன வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் கடையில் பொருட்கள் எடுத்து காட்ட முடியும். ஆனால் நீங்கள்லாம் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதே கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட இப்போ வைக்கிறேன். நம்மளாம் என்ன தேடுறோம் நம்ம வாழ்க்கையில்? யோசிச்சு பார்த்துருப்போம்மா, ஒரு நிமிஷமாவது கண்ண முடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் இப்போ இந்த வாழ்க்கையில் என்ன தேடுறேன்? அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது உலகியலாகவும் இருக்கலாம், ஆன்மீகமாகவும் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? வேலை வேணுமா, கல்யாணம் வேணுமா, நிம்மதி வேணுமா, செல்வம் வேணுமா, கார் வேணுமா, வீடு வேணுமா, என்ன வேணும்? எது நமக்கு இப்போ எது எது கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவைகள் இருக்கு. சில பேர் வீடு எனக்கு ஒரு மனம் வந்துட்டா போதும், சில பேர் எனக்கு ஒரு வீடு கட்டிட்டா போதும், சில பேர் எனக்கு கார் வந்துட்டா போதும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, தப்பே கிடையாது. ஆனால் இது எல்லாம் கிடைச்ச உடனே, இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுப்போம், அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருமே எதை தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் சந்தோஷத்தில் வந்து நிற்கிறாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், இந்த தீவிரவாதிகள் அவங்களோட பிளான் சக்ஸஸ் ஆகும்போது குண்டு வைக்கிறாங்க, அங்கே 1000 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு செய்தி கேட்டோடனே அவங்களுக்கும் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷம்தான் வரும், தான் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ இங்கே யாருமே வந்து கடவுளெல்லாம் தேடலை, எல்லாருமே சந்தோஷத்தை தான் தேடும். ஆனால் அந்த சந்தோஷத்தை எங்கே தேடிட்டுருக்கோம் நம்ம எல்லாருமே? வெளியில் தேடிட்டுருக்குறோம். ராபியான்னு ஒரு சூஃபி ஞானி, அந்த ஞானிக்கிட்ட அந்த அவங்க வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, தன்னோட வீட்டு வாசலில் குடிசை வாசலில் இப்படி எதையோ தேடிட்டுருக்காங்க. தேடிட்டுருக்கும்போது அங்கே ஒரு பையன் வரான். அம்மா நீங்கள் என்ன தேடிட்டுருக்கீங்க சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கண்ணா. அதுவாப்பா, ஊசி ஒன்று தைச்சிக்கிட்டே இருந்தேங்கயோ விழுந்துருச்சு, அதான் தேடுறேன். அப்படியா, நானும் தேடுறேன் அப்படின்ட்டு தான் தேடுறேன். அந்த பையன் தேடுறத பார்த்து இன்னொருத்த வந்து என்ன தேடுறீங்கன்னா, ஊசி தேடுறேன் ஊசி தேடுறேன்னு இப்படி ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. வெகு நேரம் எல்லோரும் தேடியே அந்த ஊசி கிடைக்கவே இல்லை, எல்லோரும் டயர்டாயிட்டாங்க. அப்போ எல்லோரும் அந் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏம்மா நீங்கள் ஊசி எங்கே தான் தொலைச்சிங்க, இங்கே தான் நான் தொலைச்சிங்க, எங்கே தொலைச்சிங்கன்னு. நான் வீட்டுக்குள்ளே தொலைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ உடனே அதில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் கேட்குறாரு, ஏம்மா உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா, மனநலம் எதா ஆயிடுச்சா, வீட்டுக்குள்ளே தொலைச்சிட்டு இங்கே தேடுறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கும் உங்களெல்லாம் பார்த்தா அதே கேள்வி தான் கேட்கணும்னு தோணுது. நீங்களாமும் சந்தோஷத்தை போய் வெளியில் போய் தேடிட்டுருக்கீங்களே, அது இருக்கிற இடம் தெரியாமல் வேற எங்கேயோ போய் தேடுறீங்களே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியுது, சந்தோஷங்கிறத நம்மளும் வெளியில் தேடிட்டுருக்கோன்னு. வீடு வந்தால் சந்தோஷம், திருமணமானால் சந்தோஷம், கார் வாங்கிட்டால் சந்தோஷம், கல்யாணம் ஆகிட்டால் சந்தோஷம்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை நம்ம எல்லாருமே வெளியில் தேடிட்டுருக்கோம். ஆனால் அந்த சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது. இதை சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச உணவுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச உணவு, அது என்ன பேர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், சாம்பார் சாதமாக இருந்துட்டு போட்டோம், இல்லை வந்து வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, என்ன பேர், காஷ்மீரி புலாவ், எது வேணால் இருந்துட்டு போட்டோம். உடல் நலம் இல்லாமல் இருக்கிறீங்க, உடல் நலம் இல்லாமல் இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச அந்த உணவை கொண்டு வந்து உங்கள் கையில் நான் கொடுக்குறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிட்டே எடுத்துகிட்டு வராது, தூரமாக எடுத்துகிட்டு போய்டுன்னு சொல்லுவோம். ஏன்? ஆனால் அது நல்லா இருக்கும் பொழுது அந்த உணவை சாப்பிடும்போது நம்ம சொல்லியிருப்போம், இந்த உணவில் தான் என் உயிரே இருக்குது, வெஜிடபிள் பிரியாணினா எனக்கு உயிர், இந்த ஒரு சாப்பாடு எனக்கு போதும் அப்படிமோ.
ஆனால் அதே உணவு உடல் நலம் சரியில்லாத போது நமக்கு அது மேலே விருப்பமே வர்றதில்லை. இப்போ சொல்லுங்க, பிரியாணியில் இருக்கா சந்தோஷம், நமக்குள்ளே இருக்கா சந்தோஷம்? அந்த உணர்வு நமக்குள்ளே தான் இருக்கு. நமக்குள்ள ஒரு ஹார்மனி, ஒரு ஒத்திசைவு, ஒரு ஒற்றுமை உணர்வு நமக்குள்ளே இருக்கு. அது எப்பெல்லாம் கெட்டு போகுதோ அப்போல்லாம் நம்ம வந்து சந்தோஷத்தில் டிஸ்டர்ப் ஆகிடும். அது எப்போல்லாம் லயத்தில் இருக்கோ அப்போ எல்லாமே நம்ம சந்தோஷமான உணர்வில் இருக்கிறோம். அந்த லயத்தில் கொண்டு வந்து விடுறதுக்கு வெளியில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த விஷயம் நடந்ததுன்னா அங்கே உள்ள அந்த லயம் கிடைக்குது, அதனால தான் சந்தோஷம். ஒரு பிடிச்சவங்கள நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு த்ரில், ஒரு சந்தோஷம் வருது. வெளியில் அவங்க ஒரு டூல் தான், அந்த சந்தோஷம் நமக்குள்ளே ஏற்படுறதுக்கு அவங்க ஒரு காரணமாக, ஒரு டூலாக, கருவியாக இருக்கிறாங்களே வழியாக. அவங்க வந்து நம்ம சந்தோஷத்தை உற்பத்தி எல்லாம் பண்ணி கொடுக்கல, அவங்க ஒரு காரணமாக இருக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் அந்த சந்தோஷங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு படம் பேர் டக்கன் ஞாபகம் வரல, அந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் பாடும், என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அர்த்தம்? ஆக்சுவலி நம்ம எல்லாருமே நம்மள தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கே தேடுறோம்? வெளியில் தேடுறோம். ஆனால் அது உள்ளே இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே இதை பற்றின ஹாப்பினஸ் பற்றி, சந்தோஷத்தை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசும்போது, அதை கலந்து ஆய்வு செய்யும்போது நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அந்த சந்தோஷம் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா. நன்றி, வணக்கம்.